அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் தை அமாவாசை 2024 வருடமான இந்த வருடம் பிப்ரவரி 9 தேதியா அல்லது 10 தேதியா எந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை முன்னோர்களுக்குரிய வழிபாட்டு நாளுங்க. தவ கிரகங்கள்ல தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாக சூரிய பகவானும் தாய் வழி உறவுகளுக்கு உரிய கிரகமாக சந்திரனும் கருதப்படுவதனால சூரியன் சந்திரன் நேருக்கு நேராக சந்திக்கும் அமாவாசை நாள் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது. இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு அப்புறம் சூரிய பகவானை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சூரியனையும் நாம் வழிபட வேண்டும். தை அமாவாசை நாள் முன்னோர் வழிபாடு, தெய்வ வழிபாடு, மந்திர ஜபம், தியானம் ஆகியவற்றை செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடும் தான தர்மங்களும் மற்ற நாட்களில் செய்வதை விட பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும். இந்த நாளில் நாம் செய்யும் தானங்களையும் தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளையும் நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம். தை அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்லக்கூடிய நாள் என்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் தை அமாவாசை. இது நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்குவதற்கான மிகச்சிறந்த நாளாகும். இந்த நாளில் புனித நீராடுவது, விரதம் இருப்பது, தானம் அளிப்பது, பித்ரு தர்ப்பணம் செய்வது ஆகியன பல மடங்கு அதிகமான பலன்களை தரும். மேலும் பல புண்ணியங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருப்பவங்க, பித்ருக்களின் ஆசையை பெறணும்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த நாள்ல விரதம் இருங்க. தை மாதத்தின் அனைத்து நாட்களும் புனித நீராட சிறப்பான நாள் அப்படினாலும் தை அமாவாசை அன்று புனித நதிகள் கடலில் நீராடினா முந்தைய அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்தா பித்ரு தோஷம் மட்டும்தான் நீங்கும். ஆனா தை அமாவாசையில விரதம் இருந்தாதான் பித்ரு தோஷத்துடன் சனியால ஏற்படுற தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகமா இருந்துட்டு வருது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை இந்த வருடம் பிப்ரவரி 9 தேதி வருவதாக காலண்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பிப்ரவரி 9 தேதி காலை 7:53 மணிக்கு தான் அமாவாசை தேதியே துவங்குது. பிப்ரவரி 10 தேதி காலையில அதிகாலையில 4:34 மணி வரை மட்டும்தான் அமாவாசை தேதி இருக்கு. ஒரு நாளோட சூரிய உதயத்தப்போ என்ன தேதி இருக்குதோ அதுதான் அந்த நாளைக்குரிய திதியாக கருதணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி பார்த்தா பிப்ரவரி 9 தேதி சூரிய உதய நேரமான காலை 6:35 மணி அளவுல சதுர்த்தசி திதியே இருக்கு. அன்னைக்கு காலையில 7:53 மணிக்கு அப்புறம்தான் அமாவாசை திதியே துவங்குது. அதே சமயம் பிப்ரவரி 10 தேதி காலை 4:34 நிமிடம் வரைக்கும் மட்டும்தான் அமாவாசை திதி இருக்கு. அதுக்கப்புறம் பிரதமை திதி துவங்கிடுது. பிப்ரவரி 10 தேதி அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பே அமாவாசை திதி முடிஞ்சிருது. சூரிய உதயத்திற்கு பிறகுதான் புனித நீராடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த வகையில பிப்ரவரி 10 தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதே சமயம் பிப்ரவரி 9 தேதி சூரிய உதயத்தப்போ அமாவாசை திதி இல்லைனாலும் அன்னைக்கு நாள் முழுக்க அமாவாசை திதி இருக்கு. அதனால பிப்ரவரி 9 தேதி அன்னைக்கே தை அமாவாசை விரதத்தை கடைபிடிங்க. சரிங்க, இப்ப நாம தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 9 தேதி அன்று காலை 8:02 முதல் 11:52 நிமிடம் வரையிலான நேரம் புனித நீராட சிறப்பான நேரம். தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு படையல் இடுவதற்கான நல்ல நேரமாக காலை 11:00 முதல் 3:21 வரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் உச்சி பொழுதிற்கு முன் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து விடுவதே சிறப்பானதாகும். முன்னோர்களுக்கு படையல் இட்ட பிறகு காகத்திற்கு உணவளித்த பிறகே நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தனியாக ஒரு அகல் விளக்கில் முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இது அவர்களுக்கு மோட்சத்தை தரும் என்பது நம்பிக்கை. தை அமாவாசை என்று செய்ய வேண்டியவை: புனித நதிகளில் நீராடுவது அந்த மாதம் முழுவதும் புனித நீராடிய பலனை தரும். புனித நதிகளுக்கு சென்று நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் புனித தீர்த்தங்களை கலந்து குளிப்பதாலும் புனித நீராடிய பலனை இந்த நாளில் நாம் பெற முடியும். புனித நீராடிய பிறகு தர்ப்பணம் கொடுத்து அதற்கு பிறகு சூரிய வழிபாடு மற்றும் வழக்கமான தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அமாவாசை அன்று பகலில் தூங்குவதையும் அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினம் தானம் வழங்க வேண்டும். இதையெல்லாம் தை அமாவாசை அன்று கடைபிடித்து நம் முன்னோர்களை வழிபடுவோம் என்று இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வேறு எந்த மாதிரியான ஆன்மீக தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோல நம்ம பதிவு பண்ணலாம்.
அது மட்டும் இல்ல, இது மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டு நீங்க உடனே பண்ணி பாக்கலாம். ஓகே பாசக்கார பிள்ளை, திரும்ப உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான ஆன்மீக தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, signing off, this is me, Karthi, from RJ Karthika channel. Thank you so much, Dad. Bye-bye. Take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.